நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்னு சொல்லி இரண்டு வேண்டி விரும்பி எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத சுற்றி முற்றி நீங்கள் பார்க்கலாம். பார்த்தவரை அப்படி இங்கே இங்கே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கான ஒரு இதுதான், பட் அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக மண் ஃபுல்லாக நெப்பி இந்த மாதிரி செடியெல்லாம் போட்டு இப்போ நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா லுக் வைஸாக செம சூப்பராகும். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, அப்படி இந்த சைடு வாங்க ட்ரேஸ் எல்லாம் எப்படி அழகாக நீட்டாக வச்சு இது பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஒரு லுக் வைஸாகவே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கேட்சியாக ரொம்ப அட்ராக்டிவாக கொடுக்குன்னு சொல்லலாம். எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதா பாலிமர்ஸ் அப்படி தான் வந்துருக்கும். எங்கே எக்ஸாக்ட் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் சேலம் டு கொச்சின் பைபாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி இருக்கும். அந்த எல்என்டி கம்பெனிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கும். இன்னும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுட்டி படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த கொச்சின் பைபாஸ் வந்து ஃபுட்டி படிக்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு கடை தான். அதனுடைய மேப் நீங்கள் போட்டிங்கனாலும் கூட அங்கேருந்து பக்கமாக தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு நீங்கள் பேரலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து இவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியே இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணி டக்குன்னு அப்படி இங்கே வச்சு ரீட்டெயிலாக உங்களுக்கு சேல் பண்ணிருக்காங்க. பத்தா குறைக்கு என்ன அப்படின்னா பைபாஸுக்கு மெயின் ரோட்டுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம். ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்காது. அண்ட் லாஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அந்த வீடியோலேயே வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்தினது என்ன அப்படின்னா வீடியோவில் ஒரு ரேட்டாகவும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ரேட்டாகவும் மாற்றி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக ஃபேக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்து வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன ஏது பார்த்தவரை இந்த டைம் என்னென்ன புதுசான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்குது, இதனோட ப்ரைஸ் மாற்றுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது தாராளமாக வீடியோக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ள போகிற முறை இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை இட்டிங்களாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக்குறதாக இருக்கும் ப்ரொஃபைல் வந்து நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் நேம் ஜோஷி, வேளாங்கண்ணி மாதா பாலிமர்ஸ். எல்லாண்டி பேப்பர்ஸ் கிட்ட இருக்குங்க. என்னவோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பிரதர்? இங்கே நாங்கள் வந்து சேல்ஸு ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டு பண்ணியிருக்கேன். சரி பிரதர், இப்போ நான் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கிறோம். ஸோ அதில் அதிகபட்சமாக கீழே கமெண்ட்ஸ் வந்தது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பிரதர் ரீசன்? லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா மெட்டீரியலோட ப்ரைஸும் நல்லா ஏறி இருக்குங்க. ஓகே, அப்போது மெட்டீரியலோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுங்கிறனால எங்களாலையும் கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணி போக முடியல. ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கும் அதே ப்ரைஸ் தான் போயிட்டுருக்குங்க. ரீட்டைல் மட்டும்தான் நம்ம அப்படி இப்படின்னு ஏறிட்டுருக்கோம். ஓகே ஓகே, இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹோல்சேல் வந்து லாஸ்ட் வீடியோ சொன்ன அதே ப்ரைஸ் தான். அதே ப்ரைஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸும் வரலாங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் சேம் அதே மாதிரிங்களா பிரதர்? ஹோல்சேல் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் சேமாக தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி டேட் வந்து அக்டோபர் 28ங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கோட ப்ரைஸும் அப்போ நாளைக்கு மாறுங்கிறீங்களா? ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குமா பிரதர்? ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். சரிங்க, அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸ் ஆனாலும் ஹோல்சேல் ப்ரைஸ் ஆனாலும் உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆடியன்ஸ் வந்து எப்போ பார்க்குறாங்களோ அன்னைக்கு டேட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு கால் பண்ண சொல்லிடுவீங்க. ஆமாங்க, லாஸ்ட் டைம் இல்லாத அளவுக்கு ப்ராடக்ட் எக்கச்சக்கம் வச்சிருக்கிறோம். ஸோ இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹோல்சேலில் நான் கேட்குறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன ப்ரைஸ்லேருந்து இப்போ இருக்கும்? சேம் அதே தாங்க, 3.5 3000 ஹோல்சேல் இருக்குது. சரி பிரதர், இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பிரதர் காட்ட போகிறீங்க? இல்லை லாஸ்ட் டைம் காட்டாத ஏதாச்சும் புதுசு புதுசாக ஏதாவது அப்டேட்டடான ப்ராடக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஏதாவது காட்ட முடியுங்களா? ஒன் டைம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டோம். இது என்னது பிரதர் ஆக்சுவலாக? இது வந்து நம்ம டேபிளில் வைக்கிறதுங்க. ஓ ஓகே, சரிங்க. இது வாங்கினா இந்த மாதிரி செட்டு தான் வரும் இல்லைங்களா? அப்படி வருங்க. ஓகே, ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா என்னென்னு ரிவீல் பண்ணிடுவீங்க. இது வந்து பைனாப்பிள் வித் இன்னர். என்ன பிரதர்? பைனாப்பிள் வித் இன்னர். ஓ ஓகே, ஃபைன், பேர்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, அடுத்தது பிரதர் ஆப்பிள் பாட். ஓ என்னங்க, பைனாப்பிள் நீங்கள் ஆப்பிள் நீங்கள் அடுத்தது மேங்கோ. ஓகே, இதெல்லாம் டேபிளில் வைக்கிற மாதிரிங்க. ஓ சரி, இதுலலாம் என்ன ஃப்ளவர் பிரதர் வைக்கலாம்? இன்டோர் பிளான்ட்டு நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். புதுசாக அந்த செராப்பாட்டுங்கிறது இப்போ புதுசாக வந்துருக்கிறது. செராப்பாட், செராப்பாட். ஓகே, அதுலேயே பெருசு சின்னது. ஓ, இதில் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வெரைட்டிஸாக இருக்கும். மூணு வெரைட்டி இருக்குங்க. ஓ சரிங்க சரிங்க. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் ஆகட்டும் ரீட்டைல் ப்ரைஸ் ஆகட்டும் இவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ரைஸ் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஹேங்கிங் டைப்பில் வரும். இது நம்ம லாஸ்ட் டைமே பார்த்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஹேங்கிங்கே பண்ணுற மாதிரி. ஸோ பலூன் ஹேங்கிங் இதுக்கு பேர். இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பார்ட்ஸ் நிறையா வந்திருக்குங்க. இப்போ நிறைய இன்டோர் பிளான்ட் தான் நிறையா கேட்டிருக்காங்க. ஓ சரிங்க சரிங்க. கலர்ஃபுல்லாக நல்லா வைப்ரண்ட் கலர்ஸில் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்தும் போது பிரதர் எப்படி இருந்தாலும் நம்ம பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றும் இல்லைங்களா? இப்போ செர்டன் இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி வெளுத்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது வருங்களா? இல்லை அந்த மாதிரி எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லாமல். இது என்ன கிரேடு பிளாஸ்டிக் பிரதர் வச்சுருது? இது வந்து பிபி மெட்டீரியல் தான். பிபி மெட்டீரியல், பிபி மெட்டீரியல். இதெல்லாம் இப்போ தான் புது டிசைன்ஸ். ஓ சரிங்க சரிங்க. பார்க்க நம்ம சிமிலர் ஒரு பேஸ்கெட் மாதிரி தான் இருக்குது. இதில் தண்ணி ஊற்றுனா நமக்கு எந்த இஷ்யூஸ் எதுவும் வராது இல்லை பிரதர்? இதில் வேணால் நம்ம ஒரு பாட் உள்ள வச்சுக்கலாம். ஒரு 5 inch பிளாக் பாட் வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓ இதுக்குள்ளே இன்னொரு பாட் வச்சு அந்த அப்போ அந்த பாட்டு மட்டும் எடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டு வச்சாலே போதும் பிரதர்? அதையும் ரெண்டு பாட்டாக வைக்கணும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஆகாது இல்லைங்க. ஓகே ஓகே, அதனால இன்னொரு பாட்டு நம்ம வச்சு நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் வாட்டரிங். என்னது பிரதர்? செல்ஃப் வாட்டரிங் அடியில் வித் இன்னரோட ஒரு
இதனுடைய பர்பஸ் என்ன ப்ரோ செல்ஃப் வாட்டரிங் இது? இது வந்து நம்ம இன்டோர் பிளான்ட் தான் வைக்கிறதுங்க. சரிங்க. இது அடியில் தண்ணி அதிகமாகும் போது அடியில் வந்து ஸ்டோரேஜ் வைக்கும். ஓகே. இதை மட்டும் நம்ம கழட்டி கிளீன் பண்ணிக்கலாம். ஓ சரி சரிங்க. இப்போ நீங்களும் இங்கே பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 ஹோல்ஸ் இருக்கு. இப்போ தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா செடி அழுகி போயிடும். அதனால இந்த செல்ஃப் வாட்டரிங் மெத்தட் இப்போ வந்து இந்த இதில் வச்சுட்டு நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வந்து அழகாக டில் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்க எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் அழகாக உங்களுக்கு வெளியில் வந்து விழுந்துடும். அந்த செல்ஃப் வாட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு எல்லா வெரைட்டி நம்மகிட்ட இருக்குங்க. வந்து பெரிய மாடல் இதுலேயே கலர் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் கலர்ஸ் இருக்குங்க. இப்போ போன டைம் இல்லாத அளவுக்கு ஸ்டாக் இப்போ நம்ம ஃபுல்லாக இறக்கிருக்கீங்க பிரதர். இந்த ஸ்டாக் குவான்டிட்டிங்க வந்து எப்பவுமே நம்மகிட்ட இந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருக்குமா? இருந்துகிட்டே இருக்குங்க. எப்பவுமே அதிகமாக நம்மகிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இதில் மேக்ஸிமம் நம்மகிட்ட எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங்னால எப்பவுமே நம்ம ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து புது மாடல். முதல்ல இது ஒயிட் கலர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது, இப்போ எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்கு. இதுக்கு பேர் என்னது பிரதர்? மெஜஸ்டிக் பாட். மெஜஸ்டிக் பாட் ரிங் பாட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். இதுலேயே கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. இதெல்லாம் இன்டோருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுங்க. ஒரு லேயருக்கு ஒரு இது மாதிரி கொடுத்து சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே ஒரு அட்ராக்டிவாக கேட்சியாக இருக்கு மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ரிங் பாட். ரிங் பாட் அப்படியாப்பா. இது வந்து வேவ் பாட்டு. என்ன பாட்? வேவ் பாட். ஓ ஓகே. ஸோ அலையாடிக்கிற மாதிரி இருக்காருனால வேவ் பாட். நல்லா தாங்க இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குங்க. இதுலேயும் சைஸஸ் நம்ம வெரைட்டிஸ் சைஸஸ் இருக்குமா? சைஸ் வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சைஸ் அந்த மாதிரி தான் வரும். சரிங்க பிரதர். நல்லா வெர்ஜின் மெட்டீரியலாக வரும். இந்த இது நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம் நினைக்கிறேன். சிமிலர்லிக்கு நம்ம எப்படி ஒரு சிமெண்ட் தொட்டி இப்படி அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஆனால் சிமெண்ட் கிடையாது. இது ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்பீங்க. அதுலேயே கலர்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஓ மேலே ஃபுல்லாக இருக்கிற மாதிரிங்க. ஓகே. சரிங்க பிரதர். இது என்னது பிரதர்? இதெல்லாம் வெர்ஜின் ப்ராடக்ட் தான். இன்டோர் பிளான்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓ சரிங்க. ஸோ ஒரு ஒரு பிளாஸ்டிக்கும் அதுக்கு அந்த குவாலிட்டிக்கு தான் வந்து ப்ரைஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாங்க. இந்த வேலண்டைன் பாட்டுன்னு சொல்லிட்டு இருங்க. வேலண்டைன் பாட்டு. ஸோ வேலண்டைன் சொன்னோடனே ரெட் கலரில் காட்டுவீங்க, சொல்லி முடிக்கலாம் எடுத்துட்டீங்க. ஸோ வேலண்டைன் ப்ளூ கலர் எனக்கு என்ன, வேலண்டைனில் ரெட்டை காட்டிலும் ப்ளூ தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பார்த்தோன்னே அட்ராக்டிவ் இருந்துச்சு இந்த ப்ளூ கலரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பெல்லாம் போட்டு. ஏன் பிரதர் இது வேலண்டைன் பேர் வச்சுருக்கீங்க? இல்லை ஹார்ட் ஷேப். ஓ அதனால் வேலண்டைன். ஸோ இது பார்க்குற நல்ல ஒரு யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் போன டைம் நம்ம காட்டாத டிசைன்ஸ் தான் காமிச்சிருக்கிறோம். இதில் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க. இந்த செக்மெண்ட் நான் இப்போ காமிச்சேங்க. ஓகே. இனி ஒரு ஃபேன்சி பார்ட் ஐட்டம்லாம் கொலிக்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நீங்கள் இந்த சைட் செக்மெண்ட்டில் காட்ட போகிறீங்களா? ஆமாம். இது ஆக்சுவலாக என்ன செக்மெண்ட், இங்கே என்ன நல்லா டீல் பண்ணிருக்கேன் பிரதர்? இங்கே எல்லாமே அவுட்டோரில் வைக்கிற மாதிரி பாட்ஸ் தாங்க. சரி. பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே இருக்குது. 8-inch, 6-inch, 7-inch. ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா 7-inch போட்டு. ஓ சரி சரிங்க. 7-inch ஸ்கொயர் வர்றது. இல்லை 7-inch நம்மகிட்ட ரவுண்ட் இருக்குது. இது 7-inch ரவுண்டு வருது. இதுலயே கலர் 7-inch ரவுண்டு, இது வந்து 7-inch ஸ்கொயர். ஓகே. இதுலயே கலர்ஸ் வரும், நமக்கு ஒரு 3-4 கலர்ஸ் வரும். இது 7.5 சைஸ்ல வருது. இதுலயும் நிறைய கலர்ஸ் வரும். இது பாத்தீங்கன்னா 8-inch சைஸ்ல வருது. இதுல 8-inch நம்ம கிட்ட ஆர்கிட் இருக்கு. இதுக்கும் ஆர்கிட்க்கு என்ன பிரதர் வித்தியாசம்? ஆர்கிட் அந்த உங்களுக்கு ஆர்கிட் ஹேங்கிங் பண்றவங்க அது இதுலயும் வச்சுக்கலாம். அந்த கிளிப் போட்டு வச்சுக்கோங்க, இல்லனா இது கீழ சும்மா வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்க பிரதர். இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் 9-inch வருது. 9-inch, 10-inch. ஓ சரி. இந்த மாதிரி இதுல வருது. இங்க பின்னாடி இது வச்சிருக்கிறது இதெல்லாம் என்னது பிரதர் एक्चुअली? அதெல்லாம் ஸ்கொயர் போட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் வாட்டரிங்ல யூஸ் பண்றது. அதெல்லாம் இதெல்லாம் பூசா நம்ம கிட்ட வந்ததுலயே அப்படியே ஒன்று ரெண்டு எடுங்களா. இதெல்லாம் வெர்ஜின்ல வர்றது, இதெல்லாம் இன்டோர்ல வர்றது. இதெல்லாம் இந்த செக்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்மே அவுட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன சரக்கு இருக்கு அப்படிங்கிறது, இதெல்லாம் என்னது பிரதர்? அதெல்லாம் ஓவல் போட்டுன்னு பூசா வந்திருக்கிறது. என்ன பாட் பிரதர்? ஓவல். ஓவல் ஓவல் பாட். ஓகே. நான் இதை பேக் சைடில் பார்த்தோன்னா இதை கப்பல் மாதிரி இருக்கிறது அப்படின்னு நினைச்சு. பூசா வந்த மாதிரி. ஏன்னா உங்க பேர் எல்லாம் பயங்கர வித்தியாச வித்தியாசங்களை வச்சிருந்தீங்க. இன்னும் என்ன சொன்னாரு, வேலண்டைன் எதாவது இருக்கு நம்ம. அது மாதிரி ஒரு ஆள் டைட்டானிக்கா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் இதெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனா இருக்கு. அண்ட் இதுல கலெக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தாராளமா பாத்துக்கலாம். இதுல சைஸ் எல்லாமே இந்த சைஸ் புதுசா வந்தது. இந்த சைஸ் இருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட அதுல 7-inch காட்டின மாதிரி 9-inch ஸ்கொயர் இருக்கு. இதுலயும் கலர்ஸ் இருக்கு. இதுல ரவுண்ட் இருக்கு. 9-inch ரவுண்டுங்கிறது இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து 9-inch ரவுண்டு, இது வந்து 9-inch ஸ்கொயர். ஓகே. ஆனால் ரெண்டுமே ஒரே கொள்ள அளவு தான் இருக்குமா பிரதர்? ஆ அது அந்த அதெல்லாம் ஒரு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ரவுண்டு கொஞ்சம் இது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸ்கொயர் ஆனால் உள்ளுக்குள்ளே இது பண்ணுறது சேம் தான். 10-inch ரவுண்டில் வருது. ஓகே. 10-inch ரெண்டு மாடல் வரும். இந்த மாடலில் ஒன்று வரும், இந்த பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க. இன்னொரு மாடல் இங்கே இருக்கு. பாம்பே மாடல் ஒன்று சாதாரண 10-inch மாதிரி வரும். இந்த பாம்பே மாடலுக்கு இந்த மாடலுக்கு என்ன வித்தியாசம்? பேர் தான் வித்தியாசம் சொல்லிக்கிறது. இல்லை இதில் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் மாதிரி இருக்கும். அடுத்த மாதிரி அப்படி பார்க்கலாங்களா? இந்த செக்மெண்ட் என்ன நீங்கள் டீல் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கில் வர்றது. ஹேங்கிங்கில் பெருசு சின்னது எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன ரத்தன் ஹேங்கிங்னு சொல்லுவாங்க. என்ன ஹேங்கிங்? ரத்தன் ஹேங்கிங் இருக்கும். ரத்தன் ஹேங்கிங். இதுலேயே பெரிய சைஸ் இருக்குது. இது எல்லாமே செயினோட வர்றது தான். இது ரெண்டு சைஸில் ஒரு இது. உங்களுக்கு அங்கே காமிச்சு இல்லைங்களா, அதோட வெர்ஜின் ப்ராடக்ட். இது எல்லாமே அதோட வெர்ஜின், அதோட கலருக்கு தான் இதெல்லாம். 7 ஸ்கொயர் காட்டணும் இல்லைங்களா, அதோட வெர்ஜின். இது ரிங் போட்டுன்னு புதுசாக வந்தது. இதெல்லாம் செல்ஃப் ஆட்ரிங் ஸ்கொயரோட ஸ்கொயர். இது ஹேங்கிங் ரோப்புக்கு இதெல்லாமே என்ன இது உங்களுக்கு அது மேட்சிங் அந்த மாதிரி. ஓகே. இதெல்லாம் இந்த ஹேங்கிங்ல வரது தான். இந்த ஸ்ப்ரேயர்ஸ்ல அத நம்ம கிட்ட இருக்கு. ஆ ஸ்ப்ரேயர் அதெல்லாம் இருக்கும். சும்மா அப்படியே ஒன்னு எடுங்க பிரதர், பார்க்கலாம்.
இது நமக்கு வாங்கணும்னா பீஸா தான் வாங்கணுமா இல்ல ரீட்டெயில் தனியா கூட வாங்கிக்கலாமா பிரதர் தனியா தனியா கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிவான வாங்கிக்கலாம் ஓகே இது இருக்குது நம்ம கிட்ட சின்ன பிரைஸ்ல இருக்குது ஓ சரி கம்மியான பிரைஸ்ல சின்ன ப்ராடக்ட் இது ஸ்ப்ரேயர் இதுலயே பெருசு 5 லிட்டர் 2 லிட்டர் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஓ சரிங்க சரிங்க பிரதர் இது வந்து ரோப் ரோப் இது வந்து அது இந்த ஸ்டிக் உங்களுக்கு கிளிப்ல போற மாடல்ஸும் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கிளிப்ல மாட்டிக்கலாம் கிளிப்ல போட்டுக்கலாம் அதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கும் இது ரோப்லயே நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு எதுல வேணுமோ அதுல போட்டுக்கலாம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் என்னது பிரதர் இதெல்லாம் ஹேங்கிங் தான் இது ஒவ்வொரு மாடல்ல இருக்கும் உங்களுக்கு மேல எல்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி சொல்றீங்க பிரதர் இது அதோட கலர்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே இது ஆர்கிட் நெட் இதுலயே போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இது ஹேங் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் நீங்க உங்களுக்கு அங்க காமிச்சதோட பிளேட் எல்லாமே இங்க இருக்கும் இதெல்லாம் வெர்ஜின்ல வர்றது உங்களுக்கு 9 ஸ்கொயர்ல காட்டன இல்லங்களா 7 ஸ்கொயர் கீழ இருக்கு பாட்டம் பிளேட் தான் இதெல்லாம் ஓகே பிளேட்ஸ்ல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் இது உங்ககிட்ட ஸ்ப்ரேயர் சொன்னா இல்லங்களா உங்களுக்கு அதுக்கு தகுந்த நிறைய ஸ்ப்ரேயர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட சின்னதுலோட இருக்குது பெருசா ஏதோ ஒன்னு எடுங்க பார்க்கலாம் பெருசு இது பாத்தீங்கன்னா 2 லிட்டரோட இதெல்லாம் 2 லிட்டருக்கு ஸ்ப்ரேயரும் வச்சிருக்காங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு பூவாலி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் 5 லிட்டரோடது இது 5 லிட்டர் இல்லீங்களா ஆமாங்க 5 லிட்டரோட இது 5 லிட்டரோட ஸ்ப்ரேயர் இது இதெல்லாம் வெர்டிகல் செட்ல யூஸ் பண்ணலாம் சரிங்க பிரதர் இது எது கலர்ஃபுல்லா இருக்குது பிங்க் கலர் மாதிரிலாம் அதெல்லாம் இதல கலர்ஸ் நிறைய வரும் சோ இது ரெண்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத இது ஓபன் பண்ண முடியுங்களா இது பாத்தீங்க இப்படி நல்லா டைட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனா போதுல இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க நல்லா இருக்குல பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு இது ரெண்டு ஸ்ப்ரேயர் எப்படி இருக்கு நீங்களே பாத்து சொல்லுங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கம்மலில் தெரியப்படுத்துங்க எனக்கு ஆப்வியஸ்லி பிங்க் காட்டில் இதுதான் வந்து பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது இதில் என்ன பிரதர் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்காத மாதிரி இல்லை இதெல்லாம் நம்மகிட்ட வந்து புது மாடல்கள் இதெல்லாமே ஓகே எல்லாமே செல்ஃப் ஆட்ரிங்கில் இருக்கிறது தான் டிசைனே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது ரெண்டுமே நீங்கள் பாருங்கள் பக்காவாக இருக்குது என்னது ஆக்சுவலாக இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வைப்போம் இல்லைங்களா இந்த செடி வச்சுட்டு நம்ம லேடி வைக்கிற மாதிரி ஓகே புது மாடலில் வந்தது இதெல்லாம் பரவாயில்ல நம்ம ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு போடுறதுக்கு பதிலாக அது பிளாஸ்டிக் அது தனித்தனியாக வரும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு வேணுமோ சைஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி வாங்கி பண்ணிக்கலாம் இதில் என்ன பேர் காட்ட போறீங்க ஏதாவது வித்தியாசமாக பூசாக காட்டுறீங்களா இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆட்ரிங் இங்கே இருக்கிறது எல்லாமே ஓகே ஏதாவது ஒன்று கையில் எடுத்து காட்டுங்களேன் இதில் செல்ஃப் ஸ்கொயரில் வரும் செல்ஃப் ரவுண்டில் வரும் இதிலே இதை விட சின்னதாகவும் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னது இதை விட சின்னதில் வர்றது இது ஸ்கொயரில் வர்றது இது ரவுண்டில் வர்றது இதெல்லாமே செல்ஃப் ஆட்ரிங்கில் வர்றது தான் சரி இதெல்லாமே அதில் பெருசு நல்ல மாடல் இன்டோரில் வைக்கிறது அந்த மாதிரி இதில் வர்றது இதெல்லாமே ஓகே இதுலேயே மாடல்ஸ் கலர்ஸ் இருக்கு இது கழட்டு முடியுங்களா இல்லை ஆ இதை கழட்டிக்கலாம் அது அப்படிங்களா ரைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது பரவாயில்லையே இதில் போட்டு வச்சுக்கோங்க ஓ இங்கே இருக்கிற இந்த இதில் மூலிமா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து இதில் சேமிச்சுக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை போட்டு புது மாடல்ஸ் இல்லைங்க முக்காலி மச்சமாக இருக்குது நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் புது மாடல்ஸ் இதெல்லாம் சும்மா அப்படியே நம்ம அப்படியே நிற்க வச்சுக்கிறக்கா மட்டும் இந்த மூணு ஸ்டாண்டு இது எப்படி இன்டோர் பிளான்ஸ்க்காகவா இல்லை அந்த மாதிரி இன்டோர்களாக வைக்கலாம் வைக்கலாம் ரெக்டாங்கிள் மாடலில் வர்றது புது மாடல்கள் இதெல்லாமே இது அந்த போன்சாய்ங்கிறதா பிரதர் இல்லை போன்சாய் வேறு இந்த போன்சாய் மாடல் சிம்பிள் கலர் ஓவல் ஷேப் மாதிரி தான் இருக்கு ஆ ஓவல் ஷேப்ல தான் வரும் போன்சாய் மாடல் இது கலர்ஸ் இருக்கு இதுலயும் Black டெராகோட்டா ஒயிட் வெர்ஜின்ல வரும் ஓ சரிங்க சரிங்க பிரதர் இந்த ரெக்டாங்கிள்லயே ஒரு பெருசு அதெல்லாம்மே இருக்கு நமக்கிட்ட உங்ககிட்ட க்ரோ பாக்ஸ் எல்லாமே இருக்கு ஓ க்ரோ பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க க்ரோ பாக்ஸ் இருக்கும் ஓகே இதெல்லாம் நமக்கிட்ட என்ன சைஸ்ல எல்லாம் அவேலபிள் இருக்கு பிரதர் எல்லா சைஸ்ல இருக்கு சின்னது பெருசு மீடியம் சைஸ்ல இருக்குது எல்லாமே இருக்கு நமக்கிட்ட சோ இதோட பிரைஸ் என்ன நினைக்கிறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம்ல நீங்க ஃபயர் பாட்டுக்கு சின்ன சின்னதா நீங்க செல்ஃப்ல வச்சுக்கலாம் அந்த மாதிரி வர பாட்டுக்கு தான் இதெல்லாம் இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாடல்ல வரும் இதுல நிறைய டிஃபரன்ஸ் ஓகே வெளியில இங்க என்ன நல்ல வச்சிருக்கீங்க பிரதர் இங்க பெபிள்ஸ் இருக்கு க்ளே பால்ஸ் இருக்கு இங்க அப்படியே ஒன்னு ரெண்டு எடுத்து காட்றீங்களா பெபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கலர் மிக்ஸ்ல வரும் அது நம்ம கூலாங்கல் சொல்ற அந்த அந்த கல்லு அதெல்லாம் நம்ம இது தொட்டில போடுறது அழகுக்கு வேண்டி போடுறது சரிங்க இதுலயே ஒயிட் வரும் Black வரும் கலர்ஸ் நினைச்சீங்கன்னா கலர்ஸ் இருக்கு அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்புழு உரம் இருக்கு ஓ மண்புழு உரம் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது தான் இதுலயே கல்லுலயே பெருசு இருக்கு இதெல்லாமே வந்து புது மாடல்ஸ் நம்ம கிட்ட அந்த பலூன் மாடல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்னது பிரதர் ஆக்சுவலா அந்த இது பாத்துக்கிறது அந்த காட்டங்கிறது இதுவும் உரம் தான் போட்டுக்கலாம் அது மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி தான் எல்லாமே இது ஆட்டோட இது சாணம் உரம் இது வந்து உரமா இது பண்ணிருக்கிறாங்க இதுவும் பேக்கெட்டாக இங்கே வச்சு டீல் பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த சைட்லாம் புதுசு புதுசாக டிசைன்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இந்த சைடு இதெல்லாம் என்னது பிரதர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது மாடல்ஸ்லேயே இன்டோர் பிளான்ஸில் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அதே மாதிரி தான் உங்களுக்கு தனித்தனியாகவும் வச்சுக்கலாம்
உங்களுக்கு பெருசா வேணும்னா இதுல அப்படியே டைட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன அமீபா ஷேப்ல இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தனியா எடுத்து கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஒண்ணுனா ஒண்ணு கூட வச்சுக்கலாம் இல்ல செட்டா வச்சீங்கனாலும் செட்டா வச்சுக்கலாம். இதுல கலர்ஸ் வரும். ஆனா இதெல்லாம் செட்டா வச்சோம்னா தான் பாக்குறதுக்கு அழகா ஒரு மாதிரி எல்லாமே ஒரு அன்டிசைன் ஐ மீன் ஒரு அன்ஷேப்ல தான் இருக்கு. ஆனா அதையவே ஒரு அழகா இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கே லுக்கா சூப்பரா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெரிய தொட்டி 26 நம்ம கிட்ட 3 இன்ச்ல இருந்து 26 இன்ச் வரை நம்ம கிட்ட தொட்டி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேங்கிங் டைப்ல வர்றது. சுத்தி முத்தி நான் லாஸ்ட் டைம் வந்தபோது இந்த அளவுக்கு எல்லாம் எதுவுமே வெளியில இந்த அளவுக்கு எதுவுமே இல்லையா. ஃபுல்லா ஸ்டாக் அடிக்க வச்சிருக்காங்க. ஆமா உங்களுக்கு வீடியோல டைம் கம்மியா இருக்கறனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே காட்டியிருக்கு. இதுலயே உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுனா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபைல் உங்களுக்கு கேட்டலாக் அவங்க அனுப்பிச்சு விடுறீங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டிரான்ஸ்போர்ட் கூரியர் இது ரெண்டுமே நீங்க பண்ணி கொடுக்கிறீங்களா பிரதர்? டிரான்ஸ்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேலா இருந்தாலும் ரீட்டைலா இருந்தாலும் நம்ம வந்து ரீட்டைல வந்து ஒரு 3000 மேல எடுக்கிற நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிக்கலாமா? பிகாஸ் ஏன்னா அந்த வீடியோவில் இருக்க ப்ரைஸும் இப்போ நம்ம நீங்கள் இது பண்ணுற ப்ரைஸும் மோர் ஆர்லெஸ் வெரியாகுது. சோ அதனால் அந்த வீடியோ டெலிட் பண்ணிக்கலாமா? அந்த வீடியோ டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரைஸும் இந்த வீடியோவில் இருக்க ப்ரைஸும் வந்து கொஞ்சம் வேறியாகுது அப்படிங்கிறனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு புதுவே எடுத்து போட்டுக்கோம். ஸோ இந்த